இந்த கருவினால் தண்ணி வேஸ்ட் ஆகாது எத்தனையோ ஊரில் தண்ணி இல்லாமல் குடத்தை தூக்கிட்டு எத்தனையோ ஒரு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்டர் போய் தண்ணி தூக்கிட்டு வராங்க இவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த கருவியை கண்டுபிடிச்சிருக்கேன் முதல் காரணம் குடி தண்ணீர் தொட்டியில் தண்ணி வந்து நிறைஞ்சு அப்படியே கிடந்தால் அதில் கிருமிகள் வச்சு கொசு வச்சு பல வியாதிகள் பல இதெல்லாம் வருது சூரியன் எப்பமு நேயர்களுக்கு எனது வணக்கம் என் பேர் இளங்கோவன் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் சிபி காலனியில் குடியிருந்து வர்றோம் இப்போ இந்த கருவியை சின்ன ஒரு இதனால் கண்டுபிடிச்சேன் எப்படின்னா என் மனைவி முடியாதவங்க அவ நகராட்சியில் எப்போ தண்ணி திறந்து விட்றாங்க எந்த நேரத்தில் வருதுன்னு தெரியாது அதுக்காக என் மனைவி கஷ்டப்படுறனால இதுக்கு ஒரு என்னடா பண்ணுறேன்னு கொஞ்சம் சிந்தித்தேன் அப்புறம் இந்த கருவியை கண்டுபிடிச்சேன் ஃபுரேன்ஸ் இன்ஜினியருங்கிறவர்கிட்ட நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட எலக்ட்ரிஷியன்லாம் வருவாங்க சில இது பேன் மாட்டுவாங்க இந்த மாதிரி வேலைகளை பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கருவியை கண்டுபிடிக்கலாமே எல்லாத்துக்கும் யூஸ் இருக்கும் அப்படின்னு சிந்தித்தேன் இந்த கருவினால் தண்ணி வேஸ்ட் ஆகாது எத்தனையோ ஊரில் தண்ணி இல்லாமல் குடத்தை தூக்கிட்டு எத்தனையோ ஒரு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்டர் போய் தண்ணி தூக்கிட்டு வராங்க இவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குது இந்த சூழ்நிலை இந்த கருவியை கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படின்னா இந்த காலிம்பல் வீட்டில் என் வீட்டில் பழைய காலிம்பல் இருந்துச்சு அந்த காளிம்பல்லை எடுத்து அந்த காலிம்பல் மூலமாக என்ன பண்ணலாம்னு ஐடியா பண்ணேன் அப்புறம் இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த கருவியில் இந்த ஸ்ப்ரிங்கு தான் அதுக்கு மூல காரணமே இந்த செயின் வழியை இந்த பைப்பை ஃபிட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு தூக்கு சட்டி மாட்டியிருக்கேன் இந்த தூக்கு சட்டியில் நகராட்சியிலேருந்து தண்ணி தொடர்ந்து விட்டாங்கன்னா இப்படி வந்து நிறையும் அந்த பைப்பு மூலமாக இதில் நிறையும் இந்த சவுண்டு வந்ததுமே எல்லா மக்களும் தான் தண்ணி வந்துருச்சு குடி தண்ணீர் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க மூணாவது மாடியில் இருந்தாலும் சரி ஹாலில் இருந்தாலும் சரி தூங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி ஒரு வீட்டை எப்படி விருந்தாடி வந்தனா காளிம்பல் அடிப்பாங்க அந்த மாதிரி சார் சார்து அடித்ததுமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உடனே வருவாங்க தண்ணியை பார்ப்பாங்க தண்ணி வேஸ்ட் ஆகாது அவளுக்கு தேவையான தண்ணியை பிடிச்சிட்டு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லோரும் பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஆழ்துளைப்புக்கு கிணறுல குழந்தை விழுந்ததை அதை பார்த்துருப்போம் எல்லாத்துக்கும் வேதனையாக இருந்தது அந்த சூழ்நிலையில் அப்போ நான் ஒரு சின்ன டிராயிங் போட்டு அதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கேன் அது டெமோ காட்டுறதுக்க கொஞ்சம் பணம் தேவைப்படாதனால அது பண்ணலை அதுக்கு அப்புறம் இதை வந்து கண்டுபிடிப்போம் ஒரு சின்னது இது செலவும் கம்மி ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் யூஸ் ஆகும் எல்லாத்துக்குமே அனைத்து மக்களுக்குமே யூஸ் ஆகும் அந்த மாதிரி இதை ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன் முதல் காரணம் குடி தண்ணீர் தொட்டியில் தண்ணி வந்து நிறைஞ்சிருஷா தண்ணி தொடர்ந்து விட எப்போ வருது என்னென்னு தெரியாது நிறைஞ்சிப்போம் அந்த தண்ணியை நம்ம எடுத்து வெளியேற்றுறவுக்குள்ளே தண்ணி குடி தண்ணி நின்றுடும் அப்படியே கிடந்தால் அதில் கிருமிகள் வச்சு கொசு வச்சு பல வியாதிகள் பல இதெல்லாம் வருது அப்படி இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன் இதுக்கு முழு காரணம் என் மனைவி அவங்க படுற கஷ்டமும் அப்படி ஒரு சில இதுக வரும் படுத்துருப்பேன் அந்த வேலை பார்த்துக்கலாம் அந்த சிந்தனை வரும் அந்த டயத்தில் அது உருவாக நினைச்சு செஞ்சது எல்லாருக்குமே ஆர்வத்தோடு பாராட்டுறாங்க அதுவே இப்போ எனக்கு ஊக்குவிக்கிறமைக்கே இருக்குது இன்னும் பலதுகளை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசு தோணுது இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மலேசியாவிலேருந்துலாம் போன் பண்ணி கேட்டிருக்காங்க அமெரிக்காவிலேருந்து போன் பண்ணி கேட்டிருக்காங்க சொந்தக்காரவங்க இந்த பலவன கேட்டு அந்த மாதிரி இருக்குது அது ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு ஆணுக்கு பின்னாடி பெண்ணும்பாக அவங்க தான் ஊக்குவிக்கிறது எல்லாமே அந்த இதில் என் மனைவி ஒரு எடுத்துக்காட்டு எல்லாத்துக்குமே அது என் மனைவி கேட்டாங்க அப்போ சன் டிவி ரிப்போர்ட்ரு செந்தியண்ணன் ஒருத்தர் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டேன் ஆனால் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு பண்ணலாமான்னு அவர் ரொம்ப ஊக்குவிச்சார் என்ன அவங்கள வச்சு இப்போ கொஞ்சம் எல்லா மக்களுக்கும் இது போய் சேர்ந்துருக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஆர்வங்கள்லாம் இருக்குங்க சார் ஏதாவது ஒரு சின்ன வேலை பார்ப்பேன் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இவன் எதாவது நான் வேலை பார்த்துருக்கில்ல பரவாயில்ல தட்டி கொடுப்பாரு ஏதோ ஒன்று பண்ணுறான் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே என் மேலே ஒரு பிரியமாக இருப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படி இருக்கலாம் இந்த வயசில் அந்த ஐடியா வந்திருக்கு என்ன எதுவும் சொல்ல சொல்ல வரனா இப்போ இருக்க மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த வயசில் நான் கண்டுபிடிச்சிருக்கேனா அவங்களும் கொஞ்சம் பரவாயில்லைவர் கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்களே அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் அவங்களும் ஏதாவது ஒரு நாட்டுக்கு யூஸ் ஆகுற மாதிரி எதாவது கண்டுபிடிப்பாங்க அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது